ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் இனிய சின்னஞ்சிறு உலகத்துக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தது அப்படிங்கனால வந்து மதிய லஞ்சிலேருந்து நான் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் தான் எடுத்திருந்தோம், சிக்கன் தான் எடுத்திருந்தோம். பாப்பாக்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதோட ஈவினிங் வரையில் எங்களோட ரொட்டீன் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து ஒரு கிலோ இருக்குது. இது வந்து நல்லா உப்பு மஞ்சத்துள்ளம் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகு பொடி போட்டுக்கலாம், மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வாக்கில் சேர்த்துட்டு அரிசி பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணும் அப்படிங்கிறனால அரிசி பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வாக்கில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வாக்கில் சேர்த்துட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா லெமனு இல்லை அப்படின்னா தயிர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கலாம். கலர் வந்து நல்லா கிடைக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பொடியோடு போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டு பொடி, வீட்லேயே ரெடி பண்ண பொடி தான் போட்டேன். அது நல்லா காரம் இருக்கும், ஆனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப நல்லது தானே வீட்டில் ரெடி பண்ணது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ பிசறி விட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயி வச்சுருக்கிறேன். கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து பொரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறனால, சிக்கன் வந்து பொரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறனால ஒரு கப் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேனதுமே நம்ம பிசறி வச்சுருந்த, நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கன் எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாகிற அளவுக்கு வேக தேவையில்லை. இது வந்து நம்ம கிரேவியாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருந்தால் போதும், எடுத்துடலாம். அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறுற டைமில் நம்ம எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு, அதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா சிக்கனையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகம் குடிக்கவே இல்லை. நம்ம வந்து அரிசி பொடி இதெல்லாம் கரெக்டாக அளவாக சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கவே இல்லை, நல்லா ட்ரையாக தான் வந்துச்சு. எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் ஓரளவுக்கு அப்படியே தான் இருந்துச்சு. இதே எண்ணெயிலேயே நம்ம கிரேவி செஞ்சுக்க போகிறோம். கிரேவிக்கு தேவையாக ஒரு நாலு ஸ்பூன் விட்டுட்டு மிச்ச எண்ணெய் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பெலாம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம வந்து கட் பண்ணி வச்ச, பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காய வாக்கில் சேர்த்துக்கலாம். இது நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அப்படிங்கிறனால ரெண்டு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று, கறிவேப்பிலை இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்குறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறத காட்டிலும் இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா, பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வந்து எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறனால வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள், இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி வாக்கில், தக்காளி வந்து ஒரு மூணு வாக்கில் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியை ஒரு மூணு வாக்கில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளிக்கும் லேசாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து சிக்கனில் உப்பு சேர்த்து பொரித்து வச்சுருக்குறோம் அப்படிங்கனால பார்த்திங்கன்னா அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வதங்கின பின்னாடி நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கிறோம்.
இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் வாக்கில் பரட்டி விட்ட பின்னாடி நம்ம கிரேவிக்கு தேவை. இப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து கிரேவியாக வேணும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5-7 நிமிஷம் வாக்கில் நம்ம மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி அந்த சிக்கனோட நல்ல கிரேவி டைப்பில் வரும். பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வாசத்தோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதே சமயம் நெய்ச்சோறாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கம். அது ஒயிட் ரைஸுக்கும் வெள்ளை சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நெய்ச்சோறும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ண கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா சிக்கனு, அந்த சிக்கனவே கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக வந்து ஆனியனை கட் பண்ணி போட்டு இதுலேயே வந்து கேப்சிகம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து ஹனி சிக்கன் மாதிரி ரெடி பண்ணலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறனால இதை நான் காமிக்கலாம். முன்னாடியே நான் ஒரு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஹனி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். இவ்வளோ மலையிலையும் நாங்கள் கொடை பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா தண்ணி ஒன்று கட்டடத்துக்கு தண்ணி ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டு வந்தாச்சு. கடமையில் நம்ம கருத்தாக இருக்கணும். ஏன்னா ஆள் இல்லை. எங்கள் அப்பா இருந்தாங்க மாமா இருந்தாங்கன்னா ரெடியாக வேலை நடக்கும். அவங்க இருக்கிறத காட்டின ஒரு படி மேலே நம்ம வந்து வேலை செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வரங்கள எனக்கு வெகுவாடாக இருந்துச்சு. அது பாருங்கள் இந்த ஆள் தான் எப்படி தண்ணி வர்றோம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு வந்து யாருன்னு பார்க்கலாம். நம்மளே வந்து வீடு எப்படா வேலை முடியும் எப்படா குடி போகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி குடும்பத்தோடு குடியேறிச்சுங்க நம்ம வீட்டில். அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இந்த சின்ன குஞ்சாக இருக்கிற டைமில் வந்து பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பாவுக்குள்ள ரொம்ப பிடிச்சி போச்சு. சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிடுச்சு அப்படின்னோடனே இந்த ரூம்குள்ளே நடக்க வேண்டிய வேலையெல்லாம் மாமா வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு இதில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இந்த குருவிகளாக பெருசாகி பறந்து போன முன்னாடி இந்த ரூமில் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது வந்து நல்லா ஃப்ரெண்டாகிடுச்சு எங்களோட. பார்க்கலாம். இது வந்து 3 குஞ்சு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. ஒன்று வந்து அவங்க அம்மாவோட பறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா வெளியேறி போய் இறத்தேடி கொண்டுட்டு வந்து இந்த குஞ்சுகளை வந்து காப்பாற்றிட்டுருக்குது. இது எப்படா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்குது. கொண்டு வந்து இற கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும். இப்போ வந்து ஒரு வாரத்து குஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி குட்டியாக ரொம்ப குட்டியாக இருக்கும்போது இருக்கிற அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு விடும்போது வந்து அது ஆணு வாய் ஆக்காட்டுது. ஏன்னா ஏதாவது இறப்பு விடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போல. சிட்டுக்குருவி வரே அழகா இருக்குல்ல. அழகா சூப்பரா இருக்குல்ல. போயிடுச்சா பார்த்துருந்தியா? பார்த்துருந்தேன். பேசுனியா? பேசுனேன். ஓஹோ சரி சரி. அது சீக்கிரமாட்டிது. அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நல்லா ஜில் ஜில்னு குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மசாலா டீ வந்து இந்த டைமில் போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பறந்து போயிடுச்சு. பக்கெட் வச்சுருந்த பக்கெட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் பறந்து போயிடுச்சு. பார்த்திங்கன்னா மழையும் காற்று நல்லா இருக்குது. இப்போ வந்து சூடாக ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் டீ வச்சிட்ருக்கிறேன். 2 கப் அளவுக்கு டீ வச்சுக்கலாம் பாப்பாவுக்கும் எனக்கும். 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் வந்து நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு தோல் சீவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சியும் போட்டு அதையும் நல்லா தட்டிக்கிட்டேன்.
தட்டிட்டு இதை வந்து தண்ணி நம்ம தண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறோம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறோம். அதில் வந்து இந்த இஞ்சி ஏலக்காய் வந்து தட்டி வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து 2 கப் அளவுக்கு அப்படிங்கிறனால 2 ஸ்பூன் வாக்கில் நான் டீத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து டிக்காசன்லாம் இறங்கின பின்னாடி நம்ம வந்து தேவையான பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1-2 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மசாலா டீ ரெடி ஆயிரும். நல்லா சூடான டீ சுட சுட ரெடி ஆயிடுச்சு, எடுத்து குடிச்சிக்கலாம். இதில் வந்து இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டுக்கனால பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மழை வந்து விடுற மாதிரி தெரியல, என்னன்னு தெரியல. பொள்ளாச்சியில் வந்து லேசாக மழை பெஞ்சாலே வந்து நல்லா ஜிலஜிலப்பு ஆயிரும். அந்த மாதிரி நல்லா கூலிங்காக இருக்குது. கொடைக்கானல் போயிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா ஜிலஜில் இருக்குது. இந்த வீடியோ இங்கே நிறுத்திக்கலாம், நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.